ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ, வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா. ஏ, வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும். அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ, என்ன கர்ட்டன்ஸ், இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி, ப்ளைனா பிரவுன்ல மாத்திடுங்க. ஓகே. ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தூங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா? ஐயா, என்னது போட்டோ? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல? இல்ல, இது வேற சொந்தம். குடுங்க பாக்கலாம். இல்ல இல்ல, இது வேற ஜாதி. சேட்டை விட்டு சேட்டு, சேட்டை விட்டு சேட்டு, சேட்டை விட்டு சேட்டு, சேட்டை விட்டு சேட்டு. டேய் நிறுத்துக்கடா, இது எங்கடா எடுத்து போறீங்க? அம்மா தான் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. பட்ட பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ளாடிக்க பாக்குறேன். என்ன இங்க ஒரே சத்தம், கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிள்ளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அனுப்பலன்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். யாத்மி போய் சொல்லுது. டேய் குர்க்கா, டேய் சொன்ன கேட்டு சொல்லு யார். யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான், கை வச்சு வரோம், கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? போடா மா, இவன் பக்கத்து வீட்டு குறுக்காமா, இவன் சொல்றத நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. ₹50 லட்சம் ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா வந்து கொடுத்துக்கலாம்ல, இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெல்ஜி வெல்ஜி, குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃப்ளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ ஹலோ ஹாஜி, ஹை, வெல்கம். நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா, ஓகே ஓகே, ஐ வில் திங்க். யோ, என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிருந்து சொல்றான்? இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது, பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? ₹30,000 அந்த நேபாளக்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாருன்னு வீட்டுக்கார சேர்த்து ஒரு அப்பு ரைட் அவுட். அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு.
எனக்கு கண்ணே லேசா மங்களா தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல, குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் பிடிச்சி நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா, என்ன அப்படி பாக்குறீங்க? சண்முக சுந்தரம் ஃப்ரம் பாரப்பட்டி ஜமீன், இப்படி ஒரு சஸ்பென்ஸ் நீங்க எதிர்பார்க்கல இல்ல? நாடகம்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் இருந்தாதான் நல்லா இருக்கும். எனிவே, இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது. ஏன்னா என்னைய ஆசைச்சிட்டீங்களே? இல்ல, ஏமாத்திருக்கீங்க. திருவாளர் மாணிக்கம், இப்படி எல்லாம் நாடக உங்க பரம்பரையை ஏன் ஸ்டேட்டஸோட இணைக்க பாத்தீங்களே? இதுதான் இந்த டிராமாலேயே பிரமாதமான காமெடி. இந்த ஆள கல்யாணம் பண்ணதே நான் கேவலமா நினைக்கிறேன். அதே பரம்பரையில வந்த நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? நெவர். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போது என் பொண்ணு பட வேண்டாம். நீங்க எல்லாம் சாப்பாட்டு உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே? கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்ததுன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டி இருக்கும். I say you all get out. Get lost. இல்ல 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 இல்ல, என்ன நீங்க மாட்டி பேசிட்டு போயிட்டு இருந்தா என்னதா? பேச வேண்டிய விஷயம் என்ன எவ்வளவு இருக்குது? ஆமா, ஏன் அவர் அவ்வளவு கேவலமா பேசுறீங்க? நல்ல ஆள் தானே அவர், கேப் மாதிரியா முள்ள மாதிரியா இல்ல முடிச்ச வைக்கியா? பாக்குறது கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாரு, ஆனா மனசு கோல்டு. கேரக்டர் ஓகே, வேற எங்க அடிக்குது? பர்சனாலிட்டி ஜோடி பொருத்தம், அதுல கொஞ்சம் இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் வீக்குதான். ஆனா அது இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு கழுத்து நட்டினீங்களே, அப்ப யோசிச்சிருக்கணும். அப்பயே நீங்க யோசிக்கல? அன்னைக்கு நம்மால் சவுண்ட் பார்ட்டி இல்ல, உங்களை விட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால அந்த பர்சனாலிட்டி கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொண்டாட்டிய வந்து வாச்ச நேரா, அவருக்கு இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு, லொட்டு தகராறு, லோசுக்கு தகராறுன்னு வந்து எல்லாம் போய் அன்னக்காடியாய் அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு. அதனால உங்களுக்கு அவர் பார்த்தா ஒரு அருவருப்பா கேவலமா தெரியுதுல்ல? அது தெரியத்தஞ்சே. சரி விடுங்க, அது உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். எனக்கு தெல்ல தெளிவா டெஃபரண்டா தெரியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம் நான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகே, ஆனதாய் போச்சு, அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அம்மனை கூப்பிடுங்க, அடுத்த பஸ்ல என்ன ஊருக்கு போயிரு, எத்தனை நாளைக்கு ஓசனி சொல்றீங்கிறது அப்படியோ? ஒய் இல்ல பண்ணி, எவ்வளவுதான் காது கிழிய கத்துனாலும் வரமாட்டா. வரலன்னா கூட அவளை தூக்கிட்டு போகக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது, ஏன்னா அவளை தாலி கட்டின புருஷன். தாலின்னு ஒரு மஞ்சள் கயிறை கட்டிட்டா அவன் உனக்கு பொண்ணாட்டி ஆயிடுவாளா? அவ என்னைக்குமே இந்த தேவி ராஜலட்சுமியோட பொண்ணுதான். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியல, மரியாதையா நடை கட்டுறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? ஆண்டவா, என்ன ஆண்டவா இவளுக்கு உள்ள பெரிய உள்ள இருக்குது, தாலியும் கட்டிக்கிறாளுங்க புருஷனையும் வெளியே போடான்னு துரத்துறாளுங்க, ஆனா அதை கழட்டி கொடுக்குன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. ஏன் மாமா, அதென்ன மைனர் செயினை போட்டு ஆட்டிட்டு தெரியுறதுக்கு? பாருங்க, இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடக்காது, மரியாதையை உங்க பொண்ணு என்னோட அனுப்பிச்சு வைங்க, அப்படி இல்லாட்டி நான் கட்டின தாலியை அவ கையாலேயே கழட்டி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க சொல்றேன். பிரியா, பிரியா, நடந்ததுல உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பிரியா, ஆனா அதே சமயத்தில் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். உங்க அம்மா தான் விவரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ வா நம்ம ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு போலாம். வா, நம்ம ஊரு நம்ம வீடா? நான் கூட வர மாட்டேன், நீ என்ன ஏமாத்திட்ட. You are a cheat. I hate you. I hate you. அந்த கடைசி வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, தாலியை வேற கட்டி கொடுக்க சொன்னியே, கொடுப்பா. இங்க இல்ல, ஊரறிய நீ தாலி கட்டின, அதே ஊரறிய கோர்ட்ல வச்சு கழட்டி கொடுக்க சொல்றேன். இவ்வளவு நேரம் அவனோட வேஷத்தை நடிப்ப நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்,
என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டாம், கோர்ட்ல காமிக்கிறேன். டேய் ப்ளீஸ் போங்கடா வெளியில. டேய் மாமியாரே, புருஷன் பேரை சொல்றதுக்கு கூச்சப்படுற பொம்பளைங்க பிறந்த நாட்டுல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டா போட்டு பேசுறியா? இதுல இருந்து உனக்கு கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது. இருபாரு, ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன்னை டீ போட்டு பேசிடுவேன். அந்த அளவுக்கு நாகரீகம் தெரியாத ஆள் நான் இல்ல. என்ன சொன்ன? கோர்ட்டுக்கு போவியா? நீ எங்க வேண்டாலும் போ, உன்னை ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். நடக்குமாமா? இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குழவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏ மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நாம் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள. மாப்பிள, நல்லா காது கேட்கறேன்னே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன். நான் அனாத புடமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன். அட, இப்ப கேக்குதியா? மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை முட்டாச்சேன். சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ, விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு விளையாடுறீங்களே. ஏன், உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி மாப்பிள? நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையின் அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்? அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆள வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடச்ச, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்க மாப்ள. மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல்றே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 100,000 வாங்கி கொடுப்போம். மாம்சு, சும்மா இரு மாம்சு. இது பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம். எனக்கு வேண்டி வந்தாச்சு வந்தாச்சு, உங்க ஆள் வந்தாச்சு. யோ டாடி, கபி கபி, சும்மா இருங்கப்பா. பிரியா பிரியா, சொல்றது கேளு. இது பாரு, ஒரு நிமிஷம் என்ன என்ன பிரியா பிரியா, எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இது பாரு, நான் போட்ட வேஷமெல்லாம் போயிடான், ஆனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் பாரு. அது உண்மை. நான் உன்னை ஏமாத்திருந்துக்கா, நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, அதுக்காக குடும்ப பிரச்சனையை கோர்ட்டுக்கு கொண்டு வந்துடாத. ப்ளீஸ் பா போலாம். இது பாரு பிரியா, உங்க அம்மா பேச்சை கேட்டு அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கு மட்டும் வந்துடாத. ஏ மாப்பிள, நீ இந்த கெஞ்சி கெஞ்சினிய உன்னை கொஞ்சமாவது மதிச்சாலாவா? அங்க பாரு, ஆத்தாடு மகளை ஜோடி போட்டு போறது, கோர்ட்டுக்கு போற மாதிரியா போறாளுங்க? ஏதோ ஜவுளி கடைகள் போற மாதிரி போறாளுங்க. அவதான் ஆத்தா பேச்சை கேட்டு கோர்ட்டு படியை மிதிச்சுட்டா. இனி கூண்டு மேல ஏறி நின்னு உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல போறா? அதை கேட்டுட்டு நீ வரப்போறியா? இந்த பார், அவ அப்படி சொன்னான்னு வை, அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே அவ கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீயே சொல்லி போடணும். ஒரு அவ்வளவு திமிர் இருக்கும் போது, ஏய் நீ ஆம்பள சிங்கையா, உனக்கு எவ்வளவு தில்லு இருக்குன்னு. ஏய், முதல்ல அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கா, ஆள் சிகப்பு தோலா இருக்கான்னு ஏமாத்துறாத, எல்லாம் ஜில்பி வேலை காட்டி ஏமாத்துறாளுங்க. இந்த பாரு மாப்பிள, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு அவன் கீவுல நிக்கிறான், நீ என்ன போய் அவளை தாங்கிட்டு நிக்கிறியோ? இப்ப நீ ஏன்னு சொல்லியா? இதை விட சூப்பர் பிகர் 100 கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். இல்ல, அந்த பொம்மையோட தான் நீ குடும்பம் நடத்துவேன் சொல்லு. எத்தனை ஜவுளி கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல, அத்தனை பொம்மைகள் கொண்டு வந்து வரிசையா நிறுத்துற, அதோட குடும்பம் நடத்திக்க. என்னென்ன மாப்பிள, உங்க அப்பா தாத்த காலத்துல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனது இல்ல. நம்ம குடும்ப கௌரவம் தெரியாம இன்னைக்கு கூண்டுல ஏறி நார் நாரா கிடிக்க போறா, அதை கேட்டு வர போறியா? போ, போய் கேளு. பார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாடிதான். இவன் கவி கவி பாடுறதுக்காக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து களத்துல இறக்கிட்டான். இருடி, கோர்ட்டு முடிட்டு உனக்கு கிளைமேக்ஸ் தான். பிரியா கண்ணு, மாடியில இருந்த நான் உன்னை வீடெல்லாம் தேடினேன். இந்த
போய் குளிச்சுட்டு இந்த புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்க. வாங்கிக்கம்மா. பழைய பயங்கரமா மூடு கிளம்பி லேசா நம்மளை தொடலாமா அப்படின்னு தோணத்தான் செய்ய. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இப்பா நம்ம இடத்து குணத்தை நல்லா தெரியுமில்ல, 6 மாசமா நான் தான் குடும்பம் நடத்தினேன். எப்படிப்பட்ட ஆளு, ஒரு சிங்கிள் மல்லிகைப்பூ பார்த்தால பயங்கரமா மூடு கிளம்பி காட்டுத்தனமா ரகளை விட்டுருவோம்ல. அப்படிப்பட்ட நானே அரளோட பூவை கொண்டு வந்து சரசரமா கட்டி தொங்க விட்டுருக்க ஆள் சேர்க்காகாம இருக்குன்னா என்ன காரணம்? கண்ட்ரோல் பவர் தான். தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதை நான் பயங்கரமா மதிப்பேன். அது ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் என்ன அறியாமலோ மனசு தடுமாறியோ நான் உன்னை தொடமாட்டேன். அந்த தன்னம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா வந்து இங்க படு, அப்படி இல்லாட்டி போய் வெளியவே வருதுக்க, ரொம்ப சேஃப். எப்போ குடும்பத்தோட கோவிலுக்கு போகணும் வேண்டிக்கு வாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும் வேண்டிக்கு வாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டதுல. என்னம்மா என்னமா பண்ணா? இல்லாத பொல்லாது சொல்லி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் வாழ்க்கைய கெடுத்துட்டாங்களே. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இந்த பாரு, உன் மேல உள்ள ஆசையினால ஏதோ என் புள்ள போய் சொல்லியிருக்கான். அப்படி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான், நடுத்தரவுல விட்டுடலையே. அப்படி அவன் பண்ணியிருந்தானா வீட்டை விட்டு வெளியே போட நாயேன்னு நானே சொல்லிடுவேன். இதை பார்த்தாயி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பொய் புரட்டு இல்லாம திருட்டுத்தனம் இல்லாம நியாயமான முறையில தொழில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை மட்டும்தான்மா 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கண்ணே, உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி என் புள்ள வச்சு பாத்துக்குவான். அப்புறம் உனக்கு என்னமா குறை? Fantastic. Very good argument. எப்போ வந்தீங்க? உங்க அம்மாவோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட்ஸ். உங்க குடும்பத்துல எல்லாம் அட்வகேட்டா பார்க்க வேண்டியவங்க.
நான் சர்வீஸ் பண்ண சீனியர்ஸ்ட கூட இவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸ் கேட்டது இல்ல. இவரு அம்மா சித்ராவோட வீட்டுக்காரர். அப்படியா, வாங்க ஐயா, வாமா பிரியா, உள்ள போல வாங்க. வாட் லவ்லி ஆண்டிஸ். என்ன ஆண்டி கிண்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் பாத்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே அந்த பாட்டிலங்க டகால்டி. எனக்காவது ஒரு அப்பு உனக்கு காலிலேயே மிதி உடம்பு பூரா ஜாயிண்ட் ஜாயிண்ட் விட்டு போயிரும். அவனுக்கு நல்ல நேரத்துல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்ல அவன நீ கஞ்சிதா. நன்றி சொல்ல. தேங்க் யூ சார். வாங்க சார், போயா போங்க. மாம்சே, எனக்கு என்ன மனசுக்கே சரியில்லை மாம்சே. இதுக்கு தான் மாப்பிள இந்த சவகாசமே ஆகாது. நம்மள மாதிரி சின்ன பசங்க மனசு எல்லாம் கரைச்சு குடியா நாய்க்கு விட்டுருவானுங்க. நம்ம தேவதாஸ் எப்படி குடியானானா? மார்பகம் ஒரு பையன். அந்த நாய் நான் சொல்ல, போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம தியேட்டர்ல போட்டிருந்த தேவதாஸ் படா, அதுல வர்றாரே தேவதாஸ், அவன் எப்படி குடியானானா? ஒரு பையல. நீ பேச்ச மாத்திரம் மாம்சே, நான் அவளை அடிச்சது கரெக்டா தப்பு. மாப்பிள அந்த மாதிரி நேரத்துல எந்த ஆம்படியானாலும் தூக்கி போட்டாலும் அப்ப அப்பதான் செய்வான். நீ அடிச்சது கரெக்ட்ங்கிறேன். நான் செஞ்சது தப்பு. சரி தப்பு. நான் செஞ்சது கரெக்ட் தான். சரி கரெக்ட் பா. இல்ல மாம்சு, நான் செஞ்சது தப்பு மாம்சு. டேய் அண்ணே நிறுத்துறா. மாப்பிளைக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்த? எட்டே நீங்க. எனக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்த? அடி. எனக்கு ஏன் நாலு வெட்டி கொடுத்த? மாப்பிளைக்கு எனக்கு ஈக்குவல் பண்ண வேண்டாம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடாதே. போடா போடா. மாப்பிள எழுந்துறீங்க வாங்க மாப்பிள. எனக்கு எனக்கு மேல பாசம் பொங்குது. அந்த பொங்கல் எல்லாம் எனக்கு தெரியே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள, நான் ஓடி போயிடுறேன். நோ 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 நோ, ஐ லைக் யூ வெரி மச். மாப்பிள நான் இங்க இருந்தேன்னா என்ன இல்லாம நீ தாளிச்சிருவே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள, நான் ஓடி போயிடுறேன். வேண்ட மரியாதையை சொல்லட்டுமா? எப்படி ஓடி போங்க நாயே. இன்னொருக்கா சொல்லுங்க. ஓடி போங்க நாயே. ஓ ரோ ஒன்னு ரெண்டோ ரெண்டு மூணோ மூணு ஆள விடுற சாமி. மாப்பிள என்ன குடிச்சிட்டு நிதானம் இல்லாம எப்படி நிதானம் இருக்கு? எப்படி பாருக்கு, நல்ல ராஜா மாதிரி சந்தோஷமா சுத்தி இருந்தியா? படத்தை போட்டோமா, கலெக்ஷனை பார்த்தோமான்னு வந்து சொந்தம் விட்டு போக கூடாது. பொண்ணை என் தலையில கட்டி வச்சு எங்க ஒண்ணும் ஒட்டி வர மாட்டேங்குது. வெட்டிட்டு தானே போகுது.